இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பிறப்பின் ரகசியம் என்ன தெரியும்? அதாவது 10 மாதம் 300 நாள் 3000 திசையன் நீ எப்படிமா பிறந்த? அப்படியே தீ சாப்பிடுறாங்கம்மா.
மத்தாளக்காரன் எல்லாத்தப்ப எல்லா பிள்ளைங்களுக்கும் அடிச்ச மத்தாளம். இந்த பிள்ளை வந்து கிட்ட 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 நான் ஆட்டும் போது தொழுக்கு தொழுக்கு நடக்கிறியா? அதெல்லாம் நைட்ல வேலை செஞ்சு பழகமாடா. அடியே அம்மா தேவர்களும் ஒருபுறம் மறுபுறம் நின்று தேவ அமிர்தம் கிடைத்தார்கள். அப்படி தேவ அமிர்தம் கிடைக்கும் பொழுது முதல் முதலாக என்ன பிறந்தது? என்னமா பிறந்தது? அடியே முதல் முதலாக மூதேவியாக மட்டவள் பிறந்தார். ஓஹோ, இந்த மாதிரி மூதேவி பிறந்துச்சு. சரி, அப்புறம் இரண்டாவது ஸ்ரீதேவி பிறந்தார். இந்த மாதிரி கலகாலம் திருச்சிட்டு பூரா ஸ்ரீதேவி. ஆமா, சரி சரி. அடியே ஸ்ரீதேவி மட்டுமா பிறந்தார்? பருவம் இப்ப வந்து பருவி கரெக்டா? இவ்வளவு கேள்வி கேட்டியே, இவ்வளவு இந்த வாய்க்கு நீ என்ன தின்ற? பக்கத்துல வா. பருவம் சின்ன குழந்தை இருக்கிறப்ப என்ன சொல்றோம்? சின்ன குழந்தைன்னு சொல்றோம். அது வந்து குழந்தை பருவம். குழந்தை பருவம். ஆமா. இரண்டாவது? இரண்டாவது எப்படிமா? வயசுக்கு வந்துட்டா? வயசுக்கு வந்துட்டா? அதுதான், வயசுக்கு வந்துட்டா எப்படிமா? கண்ணி பருவம். ஏமா, எப்படிமா வயசுக்கு வருவாங்க? எப்படி வருவாங்களா? அதுதான் தெரியல. அடியே இதோ பெரிய மனுஷன் வருது. ஓ, இந்த மாதிரி பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் இல்லடா, அதெல்லாம் உனக்கு சொல்லக்கூடாது. பரவாயில்ல, சொல்லு. மங்கை சமைந்து, இதோ மங்கை சமைந்து கன்னியாக ஆகிறார். கன்னியாக தானே பண்ற? ஆமா, தண்ணி ஊத்திட்டு இருப்பாங்களே. சமையறதுன்னா? சமையறதுன்னா அதுதான். எப்படி? அடியே சமையறதுன்னா வயசுக்கு வருது. அதுதான் குண்டை வெத்தலை பார்க்க போறதா? அப்படி கன்னி பருவத்துக்கு வந்து கன்னி பருவம். கன்னி பருவத்துக்கு வந்து குழந்தை பருவம், கருந்த பருவம், இரண்டாவது கன்னி பருவம். எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. எங்க பிள்ளைக்கு மட்டும் இல்லவே இல்லை இதெல்லாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.